ஹாய் கைஸ், நமஸ்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, கிட்டத்தட்ட உலகத்துல சில பேர் தான் வந்து இறந்தோம், அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் பயம் போகாத மாதிரி பேசப்படுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹிட்லர், கடாஃபி, முசோலினி அந்த மாதிரி வந்து ஆட்சியாளர்களை சொல்லலாம், இன்னும் சில சைக்கோ கொலைகாரர்களையும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாக் தி ரிப்பர். இவரை பத்தி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டாலும் இவரை பத்தின விஷயங்கள் வந்து கேட்கவும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாவே இருக்கும். அதுதான் வந்து இந்த டாபிக்கை வந்து என்னை எடுக்க வச்சது. கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முன்னாடி 1888 ஒயிட் செப்பல் அப்படிங்கிற இடத்துல வந்து 5 விலைமாதுக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அவங்க எல்லாருமே சில இடைவெளி விட்டு கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா மிகவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இது யாரு கொன்னாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரணை தொடங்குறாங்க. முதல் கட்டமா வந்து அவங்களுக்கு யாருமே கிடைக்கல, யாருன்னு யார் மேல சந்தேகப்படுறது தெரியல. அப்ப வந்து முதல் முறையா ரிப்பர், ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிறவற்ற வந்து கடிதங்கள் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கடிதங்களை வச்சுதான் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடிதங்களை இன்னைக்கு வரைக்கும் ஜாக் தி ரிப்பர் தான் எழுதினாரான்னு கேட்டா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா ஜாக் தி ரிப்பர்ங்கிற பேரே இந்த கடிதங்கள்ல தான் வந்திருக்கு. இப்படியே பல வருஷம் வந்து விசாரணை நடக்குது. நிறைய பேரை வந்து இவர் தான் ஜாக் தி ரிப்பர், அவர் தான் ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்க தான் ஜாக் தி ரிப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஆதாரமும் இல்ல. இந்த மாதிரியே தான் இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஜாக் தி ரிப்பர் யாருன்னு தெரியல. ஆனா சமீபத்துல ஒரு புக் எழுதின ஜான் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினாரு. 62 வயசான அவர் வந்து ரிட்டையர்டு வழக்கறிஞர், அதாவது வக்கீலா வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் புக்ல வந்து ஜாக் தி ரிப்பர் வந்து ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த விஷயம் வந்து ஜாக் தி ரிப்பரை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கும் சரி, அவரை பத்தி கேள்விப்பட்டவங்க எல்லாத்துக்குமே சரி, ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு. ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்ன ஒரு பெண்ணா, இந்த மாதிரி ஒரு கொடூர கொலையை செஞ்சது ஒரு பெண்ணா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து ஜான் மோரிஸ் வந்து சில விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னா, லிசி வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலேயே மிகப்பெரிய மருத்துவரான சர் ஜான் வில்லியம்ஸோட மனைவி. அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை, அதனாலதான் வந்து இந்த பிராஸ்டியூட்டை வந்து இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க கேட்கலாம், அவங்களுக்கு குழந்தை இல்லையனா ஏன் இவங்களை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா அவங்க கொலை பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்கள். அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள்ல வந்து 3 பேரோட கர்ப்பப்பையை வந்து வெளியெடுத்து கொண்டிருக்காங்க. இதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொல்லப்பட்ட அனைவருமே பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தப்படல, யாருமே யாரையுமே வந்து அவங்க வந்து கெடுக்கல. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆனி செப்பல் அப்படிங்கிற பெண்ணை அவங்க கொன்னுட்டு அவங்களோட பொருட்கள் வந்து கீழே சிதறி கிடந்ததை பார்க்கும்போது ஒரு பெண் வந்து போட்ட மாதிரியே இருந்திருக்கு. அந்த விஷயமும் வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமா இந்த ஒரு பெண் தான் பண்ணிருப்பாருன்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த புக்கு மோரிஸ் வந்து அவர் அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட சேர்ந்து எழுதியிருக்காரு. லிசி தான் கொலைகாரின்னு சொல்லி அவர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஆனா வந்து அது யாருமே ஏத்துக்கல. அவங்களும் அதாவது ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இல்லையா, அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து ஜாக் தி ரிப்பர் பெண் எல்லாம் ஆண் தான் சொல்லி அவங்களும் நிறைய எவிடன்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. மோரிஸ் என்ன சொல்றாருன்னா, அயர்லாந்து இருக்கிற அவரு, இங்க இருக்கிறவங்க யாரும் என் கோட்பாட்டை வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. மேல அவர் என்ன சொல்றாருன்னா, ரிப்பர் வந்து ஒரு பெண்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல, ஆனா இவ்வளவு வருஷமா கொலை செஞ்சது வந்து ஒரு ஆண் தான்ங்கிறப்ப திடீர்னு வந்து நான் பெண்ணுன்னு சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிற மனநிலையில யாரும் இல்ல. ரிப்பர் 1888 10 வாரங்கள் வந்து கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட மேரி ஆன் நிக்கோலஸ், ஆனி சாப்மன், எலிசபெத் ஸ்ட்ரைட், எடவஸ் அண்ட் மேரி ஜேன் கில்லி எல்லாருமே ஈஸ்ட் எண்டு பிராஸ்டியூட்டுகள். அவங்கள 3 பேரோட கருப்பையை வந்து வெளியெடுத்திருக்காங்க. இதை மோரிஸ் ஒரு மெயின் பாயிண்டா சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 சின்ன பட்டன்கள், அதாவது பெண்கள் போடுற ஷூவோட சின்ன பட்டன் வந்து கொல்லப்பட்ட கேத்ரீன் எடினஸோட பிளட் பக்கத்துல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மேரி கில்லி எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க சாம்பல் பக்கத்துல கேப், அதாவது பெண்கள் போடுற மாதிரி ஒரு லாங் கோட்டும் ஒரு ஸ்கர்ட்டும் அப்புறம் ஒரு தொப்பியும் கிடைச்சிருக்கு. மோரிஸ் மேரி கில்லிய குறிவிக்கப்பட்டு கொல்லப்பட்டது காரணம் என்ன சொல்றாருன்னா, லிசியோட ஹஸ்பண்ட் அதாவது ஜான் வில்லியம்ஸ் அபார்ஷன் கிளினிக் ஒயிட் செப்பல்ல நடத்துறாரு. அங்க வர்ற மேரி கில்லி, அங்க இவங்க பிராஸ்டியூட் தானே, அங்க வந்து அபார்ஷன் பண்றதுக்கு வேண்டி நிறைய டைம் வந்திருக்காங்க. அப்ப வந்து அவங்களோட வந்து இவருக்கு பழக்கம் ஏற்படுது. அதுக்காக தான் வந்து மேரி கில்லிய வந்து லிசி வந்து கொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் கொடுத்தாலும் அதை வந்து யாருமே ஏத்துக்கல. இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் லிசி வந்து, லிசிக்கு நரம்பு முறிவு நோய் ஏற்படுது. 1912 அவங்க கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. அது வரைக்கும் போலீஸ் வந்து லிசிய வந்து விசாரணை பண்ணவே இல்லை. இதுதான் இந்த கதையில வந்து இப்ப சொல்லப்படுற விஷயங்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் வீடியோ பார்த்ததுக்கும் நன்றி. அந்த வீடியோ என்ன நீங்க பாக்கலைன்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. மேலும் ஆபிரகாம் லிங்கன் வீடியோ வந்து நம்ம அலசன மாதிரி ஜாக் தி ரிப்பர் தான் இந்த கொலையை பண்ணாரான்னு சொல்லி சில தகவல்களை வச்சு ஆராய்வோம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரமே நான் போஸ்ட் பண்றேன். அதுக்காக நிறைய தகவல்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையா வந்து ஜாக் தி ரிப்பருங்கிறது பெண் தானா இல்ல ஆண் தானா, அப்படி இருந்தா அந்த ஆண் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்றேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து ஃபீட்பேக்
ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் மற்றும் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிங்க. வேற ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.